இந்தியா கிளிப்ஸ் டாட் காம் யூஸ் வணக்கம். நான் தான் அகில். இதுக்கு முன்னாடி நான் கல்லூரி படத்தில் பார்த்துருப்பீங்க, ரெட்டை வாள். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் கேரக்டராக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தில் என்னோடய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா சார், கோயசர்ல மேடம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்க. அவங்க கூட இந்த மாதிரி பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு சான்ஸ் கிடச்ச ரொம்ப பெரிய விஷயம். அதான் இந்த படத்தில் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். டேரக்டர் சிகாமணி சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு எளிமையான மனிதர். சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக வேலை வாங்கினார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கு உயர்த்துன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாய் டு இந்தியா கிளிப்ஸ் வியூவர்ஸ், திஸ் சரண்யா நாக். இப்போ நீங்கள் வந்து ரெட்டை வாளோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் த நோன் ஆர்டிஸ்ட் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். இந்த படத்தோட இயக்குனர் தேசிகா பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து அகில் ஹீரோவும் சரண்யா நாக் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. தம்பி ராமையா, கோவச்சர்ல ஜோமல்லூரி சார், செந்தி பசங்க சிவகுமார் சார், சிங்கம்புலி படத்தோட இயக்குனர் வந்து சாய்ரமணி சார் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை வந்து ஒன்லைன் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா, ஒரு 10 வயசு வரைக்கும் குறும்பாக இருக்கிற ஒரு பையன் வந்து அவனோட 20 வயசுக்குள்ளே அவனோட வாழ்க்கையை டோட்டலாக மாறி இருப்பான். வந்து 10 வயசு வரைக்கும் குடும்பத்தோட அன்பு அரவணைப்போடு இருக்கிற ஒரு பையன் வந்ததுன்றது. அவன் சின்ன சின்ன குறும்பெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு அப்பா அம்மா வந்து சின்ன சின்ன குறும்பெல்லாம் வந்து பெரிய குற்றமாக பார்த்து வந்து அவனை கொண்டு போய் சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது அவன் அங்கே அப்பா அம்மாவை பிரிஞ்சு அவனுடைய தனிமையை இது பண்ணி அங்கேருந்து ஒரு சேரக்கூடாது சேர் நண்பர்களோட சேர்ந்து அவனோட வாழ்க்கை எப்படிலாம் மாறி அவன் என்னவா மாறியிருக்கான் அப்படின்றதான் வந்து அந்த 20 வயசுக்குள்ளே அவனோட வாழ்க்கையில் அவன் என்னவா மாறியிருக்கான். ஒரு நல்ல படிச்சுட்டு இருக்க ஒரு பையன், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர பையன், ஒரு குறும்பான்ற ஒரு காரணத்தினால வந்து அவனோட வாழ்க்கை எப்படி மாறி போச்சு அப்படின்றதா இந்த படத்தோட கதை வந்ததுன்ட்டு. எல்லோருக்கும் வணக்கம். ரெட்டை வாள் இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் டே கேட்கும்போது எனக்கு என்ன சின்ன ஒரு விஷயம் மனசில் பட்டதுன்னா, வால்மீகியில் பண்ண அதே கேரக்டர் தான் இந்த படத்துலையும் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு. ஓகே, அப்போ டேரக்டர்கிட்ட கேட்டேன், சார் இல்லை இதே மாதிரி ஒரு ஜேர்னல் நான் வால்மீகிலையும் பண்ணிட்டேனே, திருப்பி இது எப்படி செட் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் கல்லூரி பண்ணும்போதே இந்த ஸ்கிரிப்ட் நான் உங்களை தான் மைண்டில் வச்சுருந்தேன், பட் வால்மீகி பார்த்தோன்னா எனக்கு சின்ன ஒரு ஷாக் இருந்தது. சரி ஓகே, நான் வேறு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் யதார்த்தமான கதை சொன்னேன், பட் அவர் இந்த ஸ்கிரிப்ட் இதே ஸ்கிரிப்ட் ரெட்டவாலே பண்ணலான்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே, வேறு என்ன சார் புதுசாக பண்ண முடியும், எனக்கு ஏதோ லைட்டாக அதே ஜேனர் வந்துருந்தோம் பயம் இருக்கு எனக்கு, கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் சார் அப்படின்னு. இல்லை அக்கல், நீங்கள் இந்த கதை திருப்பியும் கோத்ரூ பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எந்த படமுமே அந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னாரு. சரி ஓகே, இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஒரு பயத்தோட தான் ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணலாம் சார் அப்படின்னு. பட் ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிச்சு டே 1 இருந்து அவர் பெண்டை நிமித்திட்டாரா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட் என்ன எந்த அளவுக்கு ஒரு டஃப்னஸ் இருந்ததோ அதே தான் லாஸ்ட் டே வரைக்கும் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா படத்துல என்னோட ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க, தம்பி ராமையா சார், கோவசர்லா மேடம். தம்பி ராமையா சார் கூட ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல பாத்தீங்கன்னா எனக்கு பயம் இருந்தது, ஐயோ என்னடா பெரிய ஆர்டிஸ்ட் இவர், இந்த மாதிரி பட்டிங் ஆர்டிஸ்ட் அதிகமாக டேக் வாங்கணும் தப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்து தனியாக கூட்டு வந்து தம்பியாக நம்ம ரிஹர்சல் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி டேக் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 ரிஹர்சல்ஸ் பண்ணி தான் என்ன கேமரா வந்து அனுப்பிச்சார் அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எல்லா விஷயத்திலும் சப்போர்ட்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் சார் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த அகில் இந்த மாதிரி விஷயம் வேணும் அப்படின்னா, சரி ஓகே சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, அகில் நம்ம இங்கே லைட்டாக ஒரு சின்ன ரிஹர்சல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா, சரி ஓகே சார் அப்படின்னா, எது பண்ணாலுமே ஒரு கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா கண்டிப்பா இந்த படம் எனக்கு மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தாருன்னு நம்புறேன். ப்ரொடியூசர் சார், இளவரசர் சார் பத்தி சொல்லணும்னா எப்பவுமே சைலண்டா இருப்பார் அவரு, பட் ஆனா எப்போ செட்டுக்கு வராது போறாருன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அமைதியா ஒரு வாரம் போயிட்டு இருப்பாரு. இந்த படத்துக்கு இன்னைக்கு என்ன தேவையோ எல்லா விஷயம் பண்ணி கொடுத்தாரு அவரு. கண்டிப்பா இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய படமா இருக்கும்னு நம்புறேன். படத்துல நல்ல ரொம்ப மறக்க முடியாத அனுபவங்கள் பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும்போது, ஏன்னா டேரக்டர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அவர் எனக்கு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு 6-pack உடம்பு வேணும்னு கேட்டிருந்தார் அவர். சரி ஓகே சார் எனக்கு ஒரு 3 months டைம் வேணும் எனக்கு கேட்டிருந்தேன். சரி ஓகேன்றார். திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நம்ம இன்னைக்கு நாளைக்கு நைட்டே ஷூட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோம், அதுக்களவுக்கு என்ன எந்த அளவுக்கு உடம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்ட்டாரு. சார் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா லொக்கேஷன் பெர்மிஷன் திருப்பி அந்த இடத்துல வாங்குறது ரொம்ப கஷ்டம்ட்டார் அவர். சரி ஓகே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஜிம்முக்கு வந்தேன், ஜிம்முக்கு வந்து மாஸ்டர் சொன்னேன், மாஸ்டர் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா 3 months டைம் கிடைக்குன்னு பார்த்தோம், பட் கிடைக்கல, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு
சரி ஓகே நம்ம உடம்ப எந்த அளவுக்கு உள்ளியாக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லாசிக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து என்னோட வெயிட் கம்மி பண்ணாரு. ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணி குடிக்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு நைட் ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். படத்துல என்னோட உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா ஆதித்யன் உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜிம் போடி பல்கா இருக்காரு. அவர் மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒல்லியா ஒரு ப்ரூஸ்லி ரேஞ்சுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பா இன்னைக்கு விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் என்னோட அடுத்த படங்கள் பாத்தீங்கன்னா வேற ஜேனர்ல இருக்கும் நம்புறேன். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நிறைய விஷயம் இம்ப்ரவைஸ் பண்ணிருக்காரு சிவமணி சார். கண்டிப்பா இந்த படம் நீங்க எல்லாருக்குமே ஒரு வெற்றி படமா இருக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் ப்ரொடியூசர் இளவரசன் அவர்களுக்கும் டைரக்டர் தேசிகா அவர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஏன்னா எனக்கு வில்லனை முதல்ல முதல்ல அறிமுகப்படுத்தினது அவங்க ரெண்டு பேர் தான். டைரக்டர்ஸாக சொல்லணும் அப்படின்னா திருநாவில் சொல்லுவார், நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க அப்படிம்பாரு. அப்புறம் நல்ல உடம்பு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் சொல்லுறத நம்ம செஞ்சுட்டே இருப்போம். திருநாவில் ஒரு நாள் வந்து நைட்டு வந்து நாளைக்கு ஃபைட் இருக்குது ரெடியாக இருக்கும் அப்படிம்பாரு. ஸோ குழப்பி அவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்மளை ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்து விட்டுட்டார். எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபைட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா நானாகிலும் ரொம்பவே சிரமப்பட்டோம். அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட சண்டை காட்சிகள் அனைத்துமே அது எனக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 நாள் எடுத்து 1 நாள் எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரே நாள் நைட்டில் ஒரு 9 மணிக்கு எடுத்து விடிய காலையில் ஒரு 4-4.5 மணிக்கெலாம் முடிச்சிட்டோம். நானும் வகையிலும் ரொம்பவே சிரமம் உடம்பு போடுறது. ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு கலைஞனா எந்த சூழ்நிலைக்கும் தயாராகங்கிறது நான் டைரக்டர் சார் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். அது ஏன்னா வாய்ப்புகள் எப்படி வரும் எப்படி அமைக்கப்படணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எந்த நேரமும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் மூலமாக கற்றுக்கிட்டேன். தேங்க் யூ ஸோ மச் சார். தேங்க் யூ. எல்லா ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கும் வணக்கம். சரண்யா நாக் நாக் அப்படின்னு சொல்லி சரண்யா நாக் அது முதல்ல கிளியர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் திடீர்னு என்ன ப்ரெஸ்ஸில் கிண்டல் பண்ணிட போகிறீங்க. அண்ட் தென் இந்த படத்தை பற்றி சொல்கிறது தெய்வ சிகாமணி. பிகாஸ் அப்படி தான் எனக்கு அறிமுகமான அப்போ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரி. நானே தான் இந்த படத்துக்கு வாய்ப்பு கேட்டேன், இல்லை நான் நடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நிறைய யோசனையில் இருந்தார். நீங்கள் சூட் ஆவீங்களான்னு தெரியல, ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டரு அப்படின்னு ரொம்ப பலமுறை யோசித்து கடைசியில் ஒன்றால் ஓகே ஃபைன் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐ ஹோப் அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்கூல் கோயிங் கேரக்டர்ன்ற போது பொண்ணு ரொம்ப சுட்டியாக ஸ்வீட்டாக இருக்கணும். ஃபேஸ் எனக்கு ரொம்ப சுட்டியாக ஸ்வீட்டாக இருக்கனால தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கம்மிங் டு அகில், வெரி குட் கோ ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு ஆக்டர். ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம், பல்லா சக்திவேல் ஸ்கூல்லேருந்து. அதுவே இப்போ முதல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம். சக்தி சார் இந்த படத்தை பார்த்தா கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் தம்பி ராமையா சார், கோவை செல்லா மேடம், இப்போ தான் ஃபீல்டுக்கு ரொம்ப அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான். அதனால் நான் ரொம்ப அப்கமிங்கில் இருக்கனால டக்குனு இவங்க ஃபுல்லாக நடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். எந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய திங்கிங் இருந்தது. பட் நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க, ஒரு புது ஆர்டிஸ்ட் கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. கோவை செல்லா மேடம்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட். நம்ம பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கூட திடீர்னு நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கு நடிப்பாங்க. தம்பி ராமையா சார்லாம் இன்னைக்கு காலையில் ஆடியோவில் என்னை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பட்டேன். பிகாஸ் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒருத்தர் கூட நடித்து அவர்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கினது ரொம்ப பெரிய விஷயம். மற்றபடி சாங்ஸ்லேருந்து எல்லாமே செல்வ கணேஷ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு சாங்ஸ்லாம். அண்ட் தென் முக்கியமாக ப்ரொடியூசர், இது வரைக்கும் அவரை நான் 2 முறை செட்ஸில் பார்த்துருப்பேன். ஒன் ஆஃப் த நீட் அண்ட் டீசன்ட் ப்ரொடியூசர் நாங்கள் இது வரைக்கும் பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்த பார்த்ததில் ஒன் ஆஃப் த குட் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. மேமேலும் அந்த இந்த ப்ரொடியூசர் நிறைய படத்தில் எடுக்கணும். மேபி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் தான் வேறு படத்தில் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஹோப் இந்த படத்தை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தெய்வ சிகாமணி வந்து என்கிட்ட சிங்கம்புலி படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அவர் ஒர்க் பண்ணும்போதே வந்துட்டு அவர் கதையை கேட்டுட்டு நிறைய கருத்துக்கள் சொன்னார். அந்த படத்துக்கு நிறைய சீன்ஸில் டயலாக்லாம் வந்து எழுதி கொடுத்தாரு. அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார்.
என்கிட்ட ஒர்க் பண்ணதுலேயே வந்துட்டு முதல்ல வந்து இவர் டைரக்டர் ஆகிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு திறமை இருக்கவே தான் வந்து உடனடியாக வந்து படம் முடித்த உடனே அவர் படம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் என்னை சந்தித்து கதை சொல்லணும் சார் உங்ககிட்ட அப்படின்னாரு. சரி, ஒரு முன்னாடி அவரோட படத்தோட இயக்குனர்ன்ற முறையில் என்கிட்ட அவர் கதையை சொல்லி ஏதோ கருத்து கேட்க போகிறாருன்னு நினச்சேன் நான். அந்த கதையை சொல்ல போகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னார், இல்லை சார் இந்த கதையில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னாரு. இல்லை சிகா, கதை சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஏதோ நீங்கள் ஏதோ டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டீங்கன்னு நினச்சேன் நான். இப்போ வந்து என்ன நடிக்கிறதுக்காக கேட்டிருக்கீங்களேண்ணா? இல்லை நீங்கள் கேளுங்க சார் அப்படின்னாரு. கதையை சொன்னார், கதையை கேட்டேன். அந்த கதை வந்து என்னென்னாக்கா, ஒரு சென்னையில் ஆளுவர்பேட்டை பக்கத்தில் இருக்கிற பீமனம்பேட்டையில் இருந்த ஒரு பையனோட நிஜ சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து அந்த பையனோட லைஃப்பை வச்சுக்கிட்டு இவர் வந்து அதில் வந்து சினிமாத்தனமாக சில விஷயங்கள் மட்டும் அதில் ஆட் பண்ணியிருக்காரு. அதை கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அந்த பையன் தான் வந்து அகில் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த பையனோட அண்ணனாக வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த படத்தில் அந்த கேரக்டர் நான் பண்ணனானே சில சீன்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதில் வந்து அகில் வந்து ஒரு சீனில் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து தியேட்டரில் படம் பார்க்கும்போது கிளாஷ் பண்ணக்கூடிய ஒரு சீன் இருக்குது படத்தில். சின்ன வயசில் வந்து அகிலோட அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, வீட்டோட நடுக்கூடத்தில் உட்கார வச்சு கையை காலை கட்டி போட்டு அடிச்சிருப்பார். அதே வந்து இந்த பையன் வளர்ந்து திரும்ப ஒரு தடவை வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அப்பாவை வந்து முட்டி போட வச்சு அந்த அப்பா சின்ன வயசில் என்னென்னலாம் கொடுமை பண்ணாரோ அந்த கொடுமையெல்லாம் இவன் குடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு அப்பாவை பண்ணி பார்த்துட்ருப்பான். அதை பண்ணும்போது பார்த்தேன் நான், அப்போ ஸ்பாட்டில் இருந்தேன் நான். அகிலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த படத்தில் அந்த ஒரு சீன் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார். நிச்சயமாக வந்து அந்த அந்த சீன் வரும்போதெல்லாம் வந்துட்டு தியேட்டரில் கிளாப்ஸ் வரும், ஏன்னா அந்தளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. அதுவும் பொதுவாக வந்து அப்பாவை கட்டி போட்டுட்டு சித்திரவதை பண்ணுறதோ அவனை கிண்டல் பண்ணுறதோ பண்ணால் சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க. அதில் அகில் வந்து அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒட்டுமொத்தமாகவே வந்து கதை வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு தெருமான டீ கடை போடுறது கூட வந்துட்டு அந்த டீ கடையில் வந்துட்டு எத்தனை பேர் இந்த இடத்துல கூடுவாங்க, எவ்வளோ பால் வந்து எடை கட்டணும், எத்தனை டீ இந்த இடத்துல வியாபாரம் ஆகும்னு கணக்கு போட்டு ஒரு டீ கடை ஆயிரம் கணக்கில் தொடங்குற ஒரு டீ கடைக்கே வந்துட்டு இவ்வளோ கணக்கு பார்த்து தொடங்குறாங்கன்னாக்கா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த தயாரிப்பாளர் இளவரசன் சார் வந்து சிகான்ற ஒருத்தருடைய கதையை கேட்டுட்டு அந்த ஒரு கதையை மட்டுமே நம்பி, அவர் தொழில் வேற, இவர் தொழில் வேற, இவர் தொழில் சினிமா, அவர் தொழில் வேற, ஆனாலும் சினிமாவை தியேட்டரில் மட்டுமே பார்த்து பிரமிச்சு போயிருந்த ஒருத்தருக்கு இந்த கதையை கேட்ட உடனே இந்த படத்தை நான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த சினிமாவுக்கு அவர் வந்திருக்காரு. இப்படி ஒரு ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து மேலும் மேலும் அவரை தொடர்ந்து பல படங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த சினிமா தரும் நம்புறேன் நான். ஏன்னா இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் என்னோட நான் ஃபர்ஸ்ட் அசிலேட்டராக ஒர்க் பண்ணிட்டு நான் டேரக்டர் ஆகணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பண்ணும்போது வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எடுத்தாலே வந்து ஒரு ஹீரோ பெஸ்ட் ஒரு சோசியல் தாட் உள்ள ஒரு படங்கள் தான் எனக்கு பண்ணுறது. கதை யோசிச்சாலே எனக்கு அப்படிதான் வரும், ஒரு பிரம்மாண்டமாக அப்படிதான் வரும் எனக்கு வந்துட்டு. எனக்கு வந்து சங்கர் சாரோட இன்ஸ்பயர் இந்தியனும் ரமணாவும் ஒரு பீட் பண்ணி ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட லட்சியமே. நான் சினிமாவுக்கு வந்து நான் ரமணா படத்தை பார்த்து இந்தியன் படத்தை பார்த்தப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துச்சு வந்து. ஸோ ஒரு சமூக கருத்து, அது பிரம்மாண்டம், இதெல்லாம் தாண்டி அதில் ஒரு சோசியல் தாட் இருந்தது. வெறும் எனக்கு வந்து சினிமா டைரக்டர் ஆகணும், இப்போ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வெறும் இது பிஸ்னஸாகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டுமே இருக்கிறது இருக்கிறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. முழுக்க முழுக்க நான் வந்து இது சமூக ஒரு எல்லாருக்குமே ஒரு சமூக பொறுப்பு இருக்கு, அதுவும் பர்டிகுலராக ஒரு திரைப்பட இயக்குநருக்கு வந்து சமூக பொறுப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி விரும்புகிறேன் நான் வந்துட்டு. அப்படி பார்த்து எனக்கு வந்து இந்தியன் படத்தோட இன்ஸ்பயரில் தான் நான் உண்மையிலே சினிமா துறைக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ரமணா சார் ரமணா படத்தை வந்து முருகா சாரோட படத்தை பார்க்குறப்ப வந்து இப்படி ஒரு படம் நம்மளால் பண்ணணும், இதோட ஒரு பீட் பண்ணி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஸ்கிரிப்டே பண்ணேன். எல்லா ஸ்கிரிப்டுமே என்னோட ஸ்கிரிப்ட் வந்து பெரிய பட்ஜெட்டில் பெரிய ஹீரோக்கள் பேஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்டே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வாய்ப்பு தேடி இது பண்ணும் போகும்போது எனக்கு தெரிஞ்ச எனக்கு சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்லும்போது வந்துட்டு, இல்லை இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் ஹீரோவில் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன் உனக்கு லேட் ஆகும் வந்துட்டு. ஸோ ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு படம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட வெல்ஃபேஷர்லாம் வந்து சொன்னாங்க, சொல்லும்போது தான் சரி ஓகே அப்படி என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது என்னோட ஒரு தூரத்து ரிலேஷனில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் வந்து ஞாபகம் வந்தது.
வாழ்ன்ற ஒரு கேரக்டரோட ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, இது இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதோட சம்பவங்கள் அதோட விஷயங்கள் எல்லாமே எனக்கு முழுக்க முழுக்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. நான் கண் கூட பார்த்த விஷயங்கள் அது எல்லாமே வந்து சரி ஓகே இந்த கதையை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சென்னை ஆலர்பேட்டை ஏரியால பீமன்பேட்டை தெருவில் இருக்கிற ஒருத்தர் வாழ்ன்ற ஒருத்தரோட வாழ்க்கை தான் வந்து அதுக்கப்புறம் கதையை எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு சீன்ஸ் எல்லாமே என்னன்னா லைவா நடந்த விஷயங்கள் அப்படின்றதுனால எனக்கு சீன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியாகி போச்சு. இதுன்றது வந்து எதுவுமே இதுல கற்பனையா கொண்டு நம்ம திருச்சோம்னா எனக்கு ஸ்கிரீன் பிளே இடிக்க ஆரம்பிச்சிடும். இல்ல இது லைவா போனாதான் கரெக்டா இருக்கு, இதுல ஏதாவது புதுசா புகுத்துன்னு நினைச்சா அது ஆர்டிபிஷியலா மாறுற மாதிரி தெரியும். முழுக்க முழுக்க யதார்த்த சம்பவங்கள் அப்படியே கோர்த்து கோர்த்து பண்ண விஷயங்கள் தான் வந்து இந்த வாழ் திரைப்படமா வந்துச்சுட்டு. இந்த படத்துக்கு டைட்டில் வந்து வாழ் வந்து மிக பொருத்தமான டைட்டில், அதை விட்டு என்னால வேற ஒரு டைட்டில் கண்டிப்பா யோசிக்கவே முடியல. அப்படிதான் இருந்துச்சு. இப்போ டைட்டில் பிரச்சனை வந்ததுனால வேற வழியே இல்லை, படம் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வர்றதுனால வந்துதான் ரெட்டை வாழ் மாத்துறேன். அப்புறம் சரி டைட்டில் மாத்தாங்க, என்ன டைட்டில் பண்ணலாம்னா வாழை விட்டு வேற ஒரு டைட்டில் என்னால யோசிக்க முடியாது. இந்த கதைக்கு செட் ஆகும், படம் ஃபுல்லா வாழ் வாழ்ன்னு எடுத்துட்டேன் அப்படிங்கும் போது தான் சரி ஓகே ஹீரோ ஒரு வாழ், அவன் சின்ன வயசுல இருந்து பயங்கர குறும்பா இருப்பான், வந்து திருத்துன்னு இருப்பான் அவன் ஒரு வாழ். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தா கிராமத்துல வந்து அவன் ஒரு திருத்துன்னு இருக்கிற ஒரு வாழ். சோ இந்த ரெண்டு வாழும் ஒன்னா சேர்ந்து இது வாழ போதுங்களா எப்படி இருக்கு அப்படின்றதுதான் வந்து கதை. அதனால வந்து சரி ஓகே ரெட்டை வாழன்னு சொல்லி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் ரெட்டை வாழும் ரெட்டை வாழும் சொல்லி மாத்தலாம் அப்படின்றத வந்து சாயரமணி சார் தான் எனக்கு அந்த ஐடியா கொடுத்தாரு. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டைட்டில் நான் யோசிக்கும் போது தான் வந்து சரி ஓகே ஹீரோ ஒரு குறும்பா இருக்கிற ஒரு வாழ் பையன், ஹீரோயின் ஒரு வாழ் பொண்ணு, ரெண்டு வாழும் சேர்ந்ததுன்றதுனால சரி ரெட்டை வாழ் அப்படின்றது வந்து அந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த டைட்டில் வந்து முடிவு பண்ணேன். அப்புறம் ப்ரொடியூசர் சாரை சொல்லணும், உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நிச்சயமா வேற ஒருத்தர் கிடைச்சிருக்குமான்றதே தெரியல வந்ததுன்ட்டு வந்துட்டு. சினிமாவுக்கு எந்த விதத்திலுமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், அவரு சினிமா கூட பார்த்தது கிடையாது, இது வரைக்கும் சினிமா நான் பார்த்தது இல்லை. எப்பயாவது ரேராக தான் சினிமா பார்ப்பாங்க. சினிமாவுக்கு போகாத ஒருத்தர் ஒரு நண்பர் வந்து அண்ணன் மூலமா தான் ரிலேஷன் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் அப்ரோச் பண்ணும்போது எனக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே இல்லை, என்னதான் நீ எப்படி வந்து பார்த்த எனக்கு சினிமாவுக்கு செட் ஆகாது அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி இது பண்ணி தான் வந்து ஒத்துக்கினேன். எனக்கு வந்து மூணு மணி நேரம் அவர்கிட்ட கதை சொன்னேன், நான் அட்ரஸ் ஷெட்ல மூணு மணி நேரம் கதை சொன்னேன். கதை சொன்னோடனே அவர் என்னோட கதையோட முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட் அந்த மூணு மணி நேரம் சொன்ன கதையில ஒரு பத்து நிமிஷம் கதையை வந்து அப்படியே முழுக்க திருப்பி அந்த மூணு மணி நேரம் கேட்டுட்டு எனக்கு வந்து அந்த கதையை வந்து சொன்னாரு. அந்த படத்தோட முக்கியமான என்ன விஷயம் சொல்லணும்னு நினைச்சனோ கதையில வந்து அந்த கதையை பத்து நிமிஷம் மூணு பேர் கேட்டவரு வந்து கரெக்டா அந்த பத்து நிமிஷத்தை ஐடென்டிஃபை பண்ணி வந்து கதையை வந்து என்கிட்ட சொன்னாரு. இந்த கதையில இதுதான் மெயின் மேட்ரு, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் கதையை கேட்டு ஓகே பண்ணது வரைக்கும் இன்னிலிருந்து உலகத்துல என்ன அப்பா அம்மா கூட அந்த என்ன நம்பியிருப்பாங்களான்னு எனக்கு நிஜமா தெரியல. இது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு வந்து. ஏன்னா அவர் இளையரசன் சாரை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் உண்மையிலே வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்றத விட வாய்ப்பை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம்ட்டு. ஒரு நாள் ஆபீஸுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து வந்தார், வந்து வந்துட்டு இது மாதிரி ஹீரோ செலக்ஷன் பண்றீங்க கேள்விப்பட்டேன் சார், அதான் வந்து அப்படின்னு. சார் இல்ல சார் நானும் உங்க மைண்ட்ல வச்சிருந்தேன் அப்படின்னா சரி கதை சொல்றீங்க சார் சொன்னாரு. அப்ப கதை கேட்டாரு, வந்து கதை கேட்டோன்னே அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி போட்டு சார் பீசார ஒரு படம் புக் பண்ணிருக்காங்கன்ட்டு ஆல்ரெடி நான் கமிட் பண்ணிட்டேன் சார், நாற்பது நாள் வந்து கால் ஷீட் கொடுத்துட்டேன், 41வது நாள் நீங்க எங்க ஷூட்டிங்னு சொல்லுங்க சார், எனக்கு சம்பளம் எல்லாம் எதுவுமே இல்லை சார், நீங்க என்ன கொடுங்க கொடுங்க நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, பட் நான் 40 நாள் வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஒரு புது ப்ரொடியூசர் புது ப்ரொடியூசர் புது டைரக்டர் அப்படிங்கும் போது வந்து அந்த 40 நாள் வெயிட் பண்ண 40 நாள் என்ன ஆகும் ஒரு பயம் இருந்ததுனால வந்து அப்ப பண்ண முடியாம போச்சு. இன்னைக்கு அவர் பெரிய ஹீரோவா வந்ததுல வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வந்ததுன்ட்டு. அப்புறம் எல்லோருக்கும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அகில் சார் கமிட் பண்ணும்போது, அகில் சார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கதை பண்ணும்போது வந்து அகில் மைண்ட்ல பண்ணேன். அப்புறம் வந்து வால்மீகி படம் வந்தவொடனே டோட்டல் ஓகே இந்த கல்லூரி அகில் வந்து இனிமே இந்த கதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிச்சிட்டு. ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி திருடனை பண்ணிட்டாரு, திருப்பி வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒதுக்கிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி அகில் சாரோட போட்டோஸ் பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் இந்த லுக்குக்கும் இப்ப இந்த லுக்குக்கும் டோட்டல் மாறி போயிட்டு இருக்காரு. வந்து அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து ஒரு ஹீரோவா வந்து நம்ம ஒரே நிலையில இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு வரும்போது வந்து தன்னை தான் மாத்திக்கிட்டு அதுக்காக வந்து உடம்புலாம் குறைச்சு இது பண்ணி அதுக்காக நிறைய மெனக்கெடல் பண்ணிருக்காரு. அப்படி அந்த ஸ்டில்லு பார்த்தவொடனே எனக்கு வந்து சரி ஓகே கண்டிப்பா இப்ப பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் கூட்டு பேசுறப்ப அவரும் கேட்டது வந்து நான் ஏற்கனவே வால்மீகின்னு ஒரு படம் பண்ணிட்டேன், இது எப்படி சார் செட் ஆகணும், 100% அந்த வால்மீகிக்கும் இந்த வாழ்க்கும் வந்து நிச்சயமா வந்து வித்தியாசமா இருக்கும், கேரக்டர் திருடனா இருக்கலாம் அவசரம், பட் இது வந்து ஃபேமிலி ஃபேமிலி சார்ந்த விஷயமா இருக்கும், அவன் எங்க திருடன் அப்படின்ற அந்த விஷயம் இல்லாம வந்து இந்த முழுக்க முழுக்க அவனோட ஃபேமிலி ஓரியன்ட் அவனோட சைக்காலஜிக்கல் ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்து. பரணேனாக்கு வந்து சொல்லும்போது வந்து செல்லகலை சார், மியூசிக் சார் செல்லகலை சார் தான் வந்து எனக்கு சொல்லியிருந்தார். வந்துட்டு
இந்த மாதிரி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, சொல்லும்போது இல்ல இதுக்கு ஸ்கூல் கேரக்டர் வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அவங்க வந்து கொஞ்சம் துருத்துன்னு ரொம்ப வாலாரப்பா வந்து அப்படி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பாருங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப கூட்டு பேசுறப்ப வந்து ஒரிஜினலா அவங்க வாழ் மாதிரிதான் இருப்பாங்க வந்து, இப்ப பிரஸ் மீட்ல அப்படி இருக்காங்க வந்து ஒரிஜினலா வாழ் மாதிரியேதான் இருக்கும் வந்து. சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு உண்மையில நீங்க உடம்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னோன்னே அவங்க ரொம்ப அதுக்காக அவங்க மனக்கிட்ட வந்து ஓகே எனக்கு கதை சொல்லுங்க சார், கதை கேட்டோன்னே கதை ரொம்ப பிடிச்சி போச்சு, நிச்சயமா நான் இதுக்காக வந்து ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் இருந்த இப்போ இருந்ததுக்கும் வந்து எவ்வளவு உடம்பு குறைச்சி வந்து அவங்க வந்து அந்த கேரக்டரா வந்து மாறினாங்க.